என்ன குறைகள் இந்த தொகுதியில, என்ன குறைகள் இருக்கு? தெரிஞ்சுக்கணும்னா போட்டி போட போறேன், எம்எல்ஏ நிக்க போறேன். அதனால என்னென்ன தேவை, மக்கள் எண்ணத்தில் அவஸ்தப்பட்டிருக்காங்க. நீங்க ஜம்முன்னு கடை வச்சு நடத்துறீங்க ஜாலியா. கோயில் வந்து இல்ல இல்ல, கோயிலை பத்தி நான் கேட்கல. இல்ல நடிப்பு வெரி கோலா இருக்குல்ல. என்ன என்ன குறை இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? ஒரு குறையும் இல்ல இல்ல, ஒரு குறையும் இல்ல. மாசம் எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? நல்ல கடை வச்சு அக்கா குறை இல்லங்குது. நாட்டுல 4 கோடி பேர் வேலை இல்லாம இருக்கேன் மாதிரி பேர் தெரியுமா? நல்ல ஜாலியா இருக்கு. அதனால இந்த பக்கம் இந்த பக்கம் இறக்காது. இப்ராஹிம் என்ற சிவகண்ணன். ஐயோ, இப்ப இப்ராஹிம் எடுத்துட்டியா? நீ என்ன பயங்கரமான கூட்டு பொரியல இருக்க? கூட்டு பொரியல கூட்டு சேர்ந்து. நல்லது நல்லது. என்ன இந்த கோயில் இருக்கீங்களா? அர்ச்சகரா பூசாரியா? என்ன ஓதுவா? நீங்க ஓதுக பாக்கலாம் சிவ. கிண்டல் பண்றீங்க, ஏமா சிரிக்கிறீ? கேட்கணும் எனக்காக பத்திருக்கு. சோறு கிடைக்குதா? வேலை கிடைக்குதா? உங்களுக்கு வேலை இருக்குதா? வேலை கிடைக்கு. என்ன செய்யற? பார்க்கல இருங்க. என்ன வேலை செய்யற? எவ்வளோ கொஞ்சமாக இருக்கீங்க? ஆ, கடையில் வேலை செய்யறீங்க. என்ன குறை இந்த தொகுதியில்? ஒரே வருஷம். ஏப்பா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுங்க, குழப்பம் இல்லாமல் கிடக்குறான். ரொம்ப பேர் இருக்குது. பட்டீஸ்வரன் கோயில்ல டூரிஸ்ட் வர இடத்துல இவ்வளவு குப்பைகள் இருக்குது, இருக்கலாமா? யார் குப்பை இன்ஸ்பெக்டர்? யாரு? கோயில் கார்பரேஷன் குப்பை இன்ஸ்பெக்டர் யாரு? இல்லையா? யார் இங்க இவரு? வட்டம் யாரு? மாவட்டம் யாரு? ஐயா, இதுதான் காசு கொடுத்தல. அவனே தூங்கிட்டான். அடவனுக்கு வேற வேலை இல்லை போட அப்படின்னு. டேய், என்னடா என்னடா சாப்பிட்ட? குழப்பம் நீதான் போடுவியா? ஆ, உன் பேர் என்ன சாமி? சிவகண்ணன். முதலே கொடுத்துட்டேச்சு. சரி, அவர் எத்தனை நாள் கூப்பிடுவாள் சொல்லு. நீ குப்பைய வச்சு மெத்தையில பட்டு கிடக்குறியா? மெத்து மெத்தினேன்.
ஏன் வரல? இவ்வளவு குப்பை கிடக்கலாமா? கொரோனா வராதா? இவ்வளவு குப்பை இருந்தா கொரோனா வருமா வராதா? குப்பை எல்லாம் கிளீன் பண்ணாம நம்மளை மட்டும் முகத்துல மாஸ்க் போட்டுனா எப்படி இல்லையா? ஏன்னா சொல்ல அவரே ஒரு யாசகர், அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். பெரிய பிரச்சனை இந்த முட்டையில நினைச்சு வச்சது. இந்த பேணி விடவா, இங்கே மாட்டேங்கிறான். இல்ல அவன் ரொம்ப நல்ல சாப்பாடு போட்ட உனக்கு எப்படி வந்தாலும் தெரியாதுப்பா. பின்னாடி